ம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆவின் நிறுவன பணியாளர்களை டிஎன்பிஎஸ்சி மூலயமா நிரப்ப போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆவின் நிறுவனம் வந்து தனியாக அதுக்கான பணியாற்றிகளை நியமனம் செய்துக்கிட்டு இருந்தாங்க அது எப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணோடனே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருங்களோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு இது வரும் ஆனால் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது ஓகேங்களா எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது நீங்கள் இவ்வளோ மார்க் அதிகமான மார்க்குகள் டுவென் டென்த்துலையோ டுவெல்த்லையோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வேலை வேலைகள் கிடைக்கும் இப்போ இந்த முறையை நீக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி மூலயமாவே இதுக்கான பணியாட்களை நியமனம் செய்ய போகிறாங்க அதாவது போட்டித் தேர்வு மூலிமா பணியாளர்களை நியமனம் செய்ய போகிறது தான் இப்போது அந்த துறையோட அமைச்சர் நாசர் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படியும் ஒரு வேலைவாய்ப்பு வரப்போகுது ஏன்னா இது மற்ற விஷயங்கள் இருந்தாலும் குரூப் ஃபோர் குரூப் டூ இருந்தாலும் இதன் மூலியமாகவும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே வருது இப்போ நிறைய நியூஸ் வந்துக்கினே இருக்குது அதாவது டிஏஓ ஆர்ஏ இது போல் பணிகள்லாம் இன்னும் நிறைய தேக்கமாக இருக்குது நிறையா நியமனங்கள்லாம் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அதோட கூட இப்போ ஆவி நிறுவனத்தோடைய பணிகளும் நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ